குட்டிமா என்ன பண்ற? ஐ அப்புறம் கொரோனாக்கோ எங்க வீட்டு குவாரண்டைனோட நிலைமை பாருங்க ரெண்டு பேரும். இது வந்துட்டு என்னது ஆக்சுவலி என்ன சொல்றதுக்குன்னே எங்களுக்கு புரியவே இல்லை. பாவம் குழந்தைங்க தான் ரொம்ப கஷ்டங்க. சீரியஸா எல்லா குழந்தைங்களும் வீட்டில் அப்படியே கட்டி போட்டு வச்ச மாதிரி ஜெயிலில் இருக்கிற மாதிரி வச்சு வச்சுருக்குறாங்க. ஆராத்யா தித்தியா பார்த்தீங்கன்னா விளையாண்டு 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 வீடெல்லாம் அப்படியே மெஸ்ஸி ஆக்கிட்டு, சரி இப்போ அடுத்த ரவுண்டு ஐபேடில், இவளுக்கு ஐபேடு அவளுக்கு ஃபோனு, இப்படி தான் அவங்களை டைவர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்க முடியல ரெண்டு பேருக்குமே. குட்டிமா என்ன பண்ணுற? பார்க்கிங்கா? வாட் ஆர் யூ டூயிங் கண்ணா? ஐ ஆம் I am playing with அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்களுக்கு ஒரு பேபி இருக்குது. இந்த பேபியை தூங்க வச்சு பெட்ஷீட்லாம் போட்டு நல்லா போத்தி தூங்க வச்சிருக்கிறா. ஸோ இப்போ ஸ்ரீதர் எங்கே போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக காய்கறி வீட்டில் எதுவுமே இல்லை. அதாச்சும் இந்த வெங்காயம் அதுக்கப்புறம் பொட்டேட்டோ அதெல்லாம் இருக்குது, பட் வெஜிடபிள்ஸாக பார்க்க போனால் ஒன்றுமே இல்லை. அண்ட் இங்கே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்ச் 30லேருந்து என்ன ஆக போகுதுன்னா, எங்களுக்கு இங்கே இருக்கிற இந்தியன் ஸ்டோர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதனால் இன்றைக்கெல்லாம் இந்தியன் ஸ்டோர்ஸில் கூட்டம் பார்த்தீங்கன்னா க்யூவில், நான் அன்றைக்கி போன வீடியோவில் காஸ்ட்கோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இங்கே வந்துட்டு இன்றைக்கி இந்தியன் ஸ்டோரை வந்துட்டு ஆளுங்க எல்லாம் க்யூவில் வெயிட் பண்ணுறாங்களாம். இருடா 10 பேராக தான் உள்ளே விடுறாங்க போல். ஸோ அங்கேயும் க்ரௌடு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இன்னும் ஒரு மூணு நாள் தானே இருக்குது. ஸோ நாளைக்கும் நாளை கழிச்செல்லாம் டெஃபினட்டாக நல்ல கூட்டம் இருக்கும். கூட்டம் இருக்கிறப்ப என்னாகும்னா பொருள் கூட உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்கேசிட்டி ஆயிரும்ல. ஸோ நான் ஸ்ரீதர்கிட்ட வந்து பிளஸ்யூ கண்ணம்மா, ஸோ ஸ்ரீதர்கிட்ட வந்துட்டு நான் ரொம்ப முக்கியமான கொஞ்ச நாள் கெட்டு போகாமல் இருக்கிற அளவுக்கு இருக்கிற காயெல்லாம் கொஞ்சம் வாங்க சொல்லியிருக்கிறேன். அது எங்கன்னா ஷாப் ரைட்டில் போய் தான் வாங்கியிருக்கிறாரு. இது வந்து April 18 வர அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறது. வாங்கிட்டு வர்றாரு. வெளியே அனுப்புறதுக்கே ரொம்ப 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 பயமாக இருக்குது. பிகாஸ் இங்கே நியூஜெர்சியில் வந்துட்டு டே டு டே என்ன ஆகுதுன்னா கேசஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு 7:15 ஆகுது. ஸோ எங்களுக்கு டே லைட் ஸ்டார்ட் ஆகிடுது. 8:30 அந்த டைமில் தான் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக ஆரம்பிக்கும். அதனால தான் அப்படியே நான் வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ட்ரெஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ட்ரெஸ் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் நான் வந்து மடித்து வைக்கணும். அண்ட் ஆராதித்தி அப்படியே ரைம்ஸ் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ நான் மடித்து வச்சுட்டுருக்கிறேன். ஆராதித்தியா வந்துட்டு இப்போ புதுசாக நான் ட்ரெஸ் மடிக்கிறது பார்த்துட்டு அவங்களும் என்கிட்ட எப்படி மடிக்கணும்னு கேட்பாங்க. அவங்களா படிச்சுக்கிட்டாங்க. என்னம்மா நீ மடிக்கணும், இப்படி இப்படி வச்சு மடிக்கணும். இப்போ நம்ம வேறு பேண்ட் மடிப்போமா? அது வேண்டாம், அது ரொம்ப பிக்காக இருக்குல்ல, அது வேண்டாம். அது அங்கே வச்சுரு, அம்மா குட்டியே அழுது. அது அங்கே வச்சுரு, அம்மா குட்டி பேண்ட் வேண்டாம், பேண்ட் மடிச்சுக்கோ. அது பிக்கா இருக்குது, அது வேணாம். அவங்களுக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு இப்படிதான் வழி, வேற எதுவும் கிடையாது. அவங்களை டைவர்ட் பண்றதுக்கு என்ன இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இரே ராம சொல்லிட்டேன். இப்படி டூ லெக்ஸ் இருக்குதா? என்ன பண்ணணும்? இது இப்படி எடுத்து ஃபோல் பண்ணணும். அம்மா ஃபோல் பண்ண, நீ தெரியவே இல்ல. நீ இங்க வந்து சொல்லு, இங்க வந்து சொல்லு. லெட்டு கோட் பேப்பரி பண்ணுமா? இது அப்படி பண்ணி ஸ்டாப் ஸ்டாப்
Very good. Okay, so உங்க குழந்தைங்க எல்லாம் வீட்ல எப்படி டைம் பாஸ் பண்றாங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ எனக்கு அதுவும் ஒரு ஐடியா கிடைக்கும்ல, இந்த மாதிரி இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு எவ்வளவு டாய்ஸ் எது இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு வந்து நம்ம எங்கேயாச்சும் வெளியே எடுத்துட்டு போனா அவங்க கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிவா இருப்பாங்க. என்னமா இப்படி வச்சுட்டு இப்படி வைக்கணும். இது ஃபர்ஸ்ட் காட்டு, ஃப்ரண்ட்ல காட்டு, கேமரா முன்னாடி போய் காட்டு, மேல தூக்கி காட்டு. இது மேல காட்டு. யார் பண்ணாங்க அது? Very good, Aradhya. Good job. Clap, clap, clap. Aradhya, for clap. Yes, sir. நான் சொல்லி தரேன். என்ன பண்றீங்க மாமா? இல்ல, இது செகண்ட் டைம். நான் பிரெக்னண்டா இருக்கிறப்போ எனக்கு நாசியாவா இருக்கும்ல, அப்போ எனக்கு எப்பவுமே நாசியா தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் குவாரண்டைன் குக்கிங் என்ன பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த வீட்டில் நான் தான் சிக்கன் கட் பண்ணணும். எதுக்குன்னா ஸ்ரீதர் முன்னாடிலாம் ஃபஸ்ட் நான் கல்யாணம் ஆகி வந்துட்டு நான் கட் பண்ணச்சேன்னா எனக்கு என்ன சொல்லுவேன்னா கையிலேருந்து அது வலிக்கி ஓடிடும் பேபி, எனக்கு அது வேண்டாம், எனக்கு வாந்தியாக வந்து அப்படின்னு. நானும் அப்போ தான் ஃபஸ்ட்டு சிக்கன் கட் பண்ணுறது. என்னமோ அப்போ நான் படித்தது என்னமோ அப்போ படிச்சிட்டேன் நான். அவர் அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ எனக்கு அது கட் பண்ணுறது கொஞ்சம் அது அப்படியே போட்டுருங்க வாந்தியாக வரும்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணுவார். அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணார். இன்னைக்கு மறுபடியும் அது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை, எதுக்குன்னா இன்னைக்கு அவராதான் தவளை தன்வாயாலே கடும்ல, அது மாதிரி அவரே நானே கட் பண்ணி கொடுக்கட்டுவா பேபி அப்படின்னாரு. நானும் தப்பிச்சேன்டா சாமி. இது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபீல் இருக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதாச்சும் நம்மளா கட் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்றப்போ அந்த ஒரு டேஸ்ட், அந்த ஒரு ருசி எதுவுமே இருக்காது. அது எத்தனை பேருக்கு இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்களேன். எனக்கு நான் வந்துட்டு அந்த கட் பண்ணதே தான் எனக்கு திருப்பி திருப்பி ஞாபகம் இருக்கும். கை நம்ம கட் பண்ணோன்னே ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா, அந்த பிளட்டோட ஸ்மெல், அதுதான் எனக்கு சாப்பிட்றப்போ கூட அதே மனம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன். அது பெரிய டயலாக விடுறீங்க நீங்கள். மைண்ட் வாய்ஸில் என்ன யோசிச்சிங்கன்னு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுக்கு நீ சாப்பிடாம இருந்தே அடி, சிக்கன் மட்டும் தான் உனக்கு இறங்கும். சரி, இன்னைக்கு கொஞ்சமோல சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தோம். சரி, இன்னையோட நைட் டின்னர் எப்படியாச்சும் சமாளிக்கலாமே சொல்லிட்டு. ஷாப் ரைட் எப்படி இருந்துச்சு மாமா? நான் வீடியோ எடுத்தேன் அப்போதே, அவருக்கு தெரியாது நான் எதில் ஃபினிஷ் பண்ணேன்னு சொல்லிட்டு. எப்படி இருந்துச்சு கூட்டம் இருந்துச்சா? கூட்டம் கம்மி தான் இருந்துச்சு. பொருளுங்க மேக்ஸிமம் எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லாமல் சொல்லிட்டு. ஆளுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. இந்தியன் ஸ்டோர்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்துட்டு அப்படியே போயிட்டு ஷாப் ரைட்ல போயிட்டு ஷாப் பண்ணேன். பக்கத்துல ஐகோ இருக்குது, அந்த இதுக்கு என்டர் ஆன ஒரு ஆள் முன்னாடி என்ன நின்றுட்டு கோ 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 அப்படின்னு சொல்ற கரோனா கோ கரோனா கோ. ஐயோ ஐயோ, சிரிக்கிறதுக்கா? இல்ல, கிளம்புறதுக்கு முன்னாடி டோன்ட் வரி வில் பீ ஓபன் டுமாரோ அப்படின்னு சொன்னா. சரி, ஓகே. ஐயோ ஐயோ. ஸோ இன்னைக்கு எங்களுக்கு நைட்டு டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் குழம்பு நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு, ப்ரெஷர் குக்கர் சிக்கன் குழம்பு. ஸோ அதோடைய இட்லி மாவு நேற்று நைட்டு தான் நான் அரைச்சி வச்சேன். அதை சூப்பராக இன்னைக்கு இல்லை, நேற்று நைட்டு நான் அரைச்சி வச்சு இன்றைக்கி காலையிலேயே உப்பியிருக்கணும். பட் என் ஹஸ்பண்டும் பண்ண வேலைனால இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக அது உப்பலை. இன்னைக்கு இப்போ மத்தியானம் கஷ்டப்பட்டு நான் சொல்லி சொல்லி பாசமாக உப்பிருப்பா உப்பிருப்பான்னு சொன்னனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளாடி எனக்கு உப்பி இருக்குது. என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேங்க. நேற்று நைட்டு நான் வந்துட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு எதையும் ஞாபகம் வைக்கிறது ஐ எம் வெரி பேட் அட் தட். ஸோ நான் என்ன சொன்னேன் ஸ்ரீதர்கிட்ட,
நான் படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க மாமா, அந்த அவன்ல நான் எப்போதுமே தோசை மாவு அரைச்சு நான் வந்துட்டு இங்க ரொம்ப கோல்டா இருக்கு பாத்தீங்களா, ஸோ அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு வந்துட்டு உப்பாது. நான் சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு நைட் வந்துட்டு நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி அவன் குள்ளாடி நான் வச்சிருந்தேன், ஸோ நீங்க வெளியே எடுத்து வச்சிருங்க, நாளைக்கு காலையில வந்துட்டு வெளியே இருக்கிறப்போ அந்த சூட்லேயே என்ன ஆயிரும்னா கொஞ்சம் உப்பிடும் அப்படின்னு. அப்பதான் நான் இப்போ கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்றேன், அவன்ல ஒரு 1 or 2 hours வச்சிருப்பேன் ஆஃப் மோட்ல தான், அந்த சூடில் என்ன ஆகும்னா கொஞ்சம் லைட்டாக ரைஸ் ஆகும், திருப்பி வெளியே இருக்கிறப்போ நார்மல் டெம்பரேச்சர் நம்மளோட வீட் டெம்பரேச்சரில் இருக்கிறப்போ அடுத்த நாள் காலையிலத்துக்குள்ளாடி நல்லா சூப்பராக உப்பி வரும், அண்ட் இட்லி கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் என்னை விட ஞாபகம் வருது, அவர் நைட்டு பேசாமல் படுத்துங்கிட்டார் வெளியே எடுத்து வைக்காமல், அப்படியே அவன்லே இருந்துச்சு. என்ன சொன்னேன் மைக்ரோவேவில் இருக்குது நான் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். நான் வச்சுக்கிட்டேன். சீரியஸா? நான் அப்படியே சொன்னேன். எனக்கு ஞாபகம் வைக்க முடியாது ஒண்ணுமா, சரி நீங்க ஞாபகம் வச்சு எனக்கு வந்துட்டு அந்த இல்ல கொஞ்சம் முன்னாடி அப்பதான் நீங்க என்ன என்கிட்ட என்ன சொன்னீங்க, நீ எனக்கு அழுத்தி சொல்லியிருக்கணும் பேபி, எனக்கு வச்சுதான் ஆகணும்னு அழுத்தி சொல்லியிருக்கணும், நான் அப்பதான் எடுத்து வச்சிருப்பாங்க. காலையில நானும் எந்திரிச்சு பாக்குறேன் எங்க மாவு எடுத்து வச்சிருக்கிறாரு காணுமேன்னு பார்த்தா அவன்ல ஓபன் பண்ணி பார்த்தா அவன் குள்ளாடியே தான் இருக்குது. அப்புறம் நான் பாசமாக சொல்லி சொல்லி தான் இட்லி மாவு சூப்பராக உப்பியிருக்கு காட்டுவேன். முன்னாடியெல்லாம் நான் ஃபஸ்ட் கல்யாணம் ஆன டைம்லலாம் இப்படி தோசை மாவு அரைக்கணும்னு அந்த இதில் நான் எல்லாம் எழுதி கொண்டு வந்தேன், பட் அது உப்பணுங்கிற கான்செப்டே எனக்கு சுத்தம் தெரியாது. எனக்கு ரொம்ப நாள் சிகாகோவில் இருந்துட்டு ஆமாம் கடைசியில் இங்கே வர்றப்ப தான் ஓ தோசை மாவு ஆக்சுவலாக புளிக்கணுமோ புளிச்சாதான் அது தோசை மாவா அப்படிங்கிற கான்செப்டே எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஃபஸ்ட்டெல்லாம் இவருக்கு நான் தோசை மாவு அரைக்கிறதுக்கு நான் ஃபோனில் கேட்பேன், இல்லைனா நான் எழுதி கொண்டு வந்தேன்ல அதை பார்த்து கரெக்டாக இந்த கப்புன்னு எழுதி வச்சு அரைச்சிருவேன், அரைச்சிடலாம் முடிஞ்சிடும். ஆனால் அந்த தோசை மாவு வந்து ரொம்ப சாஃப்டான பதம் இருக்குது அதுவும் எனக்கு தெரியாது, கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சி அந்த வெள்ளையாக மாவு இருக்குது தான் தோசை மாவுன்னு ரெடி பண்ணி வச்சுருவேன். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் அங்கே இருக்கிறப்ப எனக்கு தோசை கரெக்டாக வந்துச்சு, பட் அந்த நம்ம வீட்டிலலாம் சாப்பிட்றப்போ தோசை இல்லை இட்லிலாம் ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு சுத்தமாக வராது. நான் பின்னே நினைப்பேன் அது இந்தியாவில் அரைக்கிற மாவு அப்படி இருக்குதுல்ல, இங்கே அப்படி இருக்கிறதுனால அதுதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு பார்ப்போம், அப்போ நான் எனக்கு என்ன தோணும்னா இங்கெல்லாம் நல்லா இருக்குதே இந்த இட்லி தோசை, இங்கே அந்த புளிப்பு இருக்குதே, நம்ம இட்லி மட்டும் ஏண்டா இப்படி இருக்குதுன்னு யோசிப்பேன். அப்புறம் தான் ஒரு நாள் எனக்கே இந்த விஷயம் தெரிய வந்துச்சு, ஓ ஆக்சுவலி இட்லி மாவு உப்பணும் போல வெளியே எடுத்து வச்சியாமா வெளியே எடுத்து வச்சியாமான்னு கேட்பாங்க. நானும் எதுக்கு இட்லி மாவு வெளியே எடுத்து வச்சியா வெளியே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நான் அது நல்லா படித்து வச்சுட்டேன். கட் ஆயிடுச்சா? ஸோ ஐயோ நான் வந்துட்டு இட்லி டின்னர்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். பாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போயிட்டு இப்போ எதுவுமே நம்ம வாங்கி சாப்பிட முடியாது இல்லை, ஸோ வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குவிக்காக ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ப்ரெட் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ இந்த ஃப்ரூட் ப்ரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியுது. ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா பனானா, ப்ளூபெரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சோட செஸ்ட் அண்ட் லெமன் ஜூஸ், இது தான் நான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல் தேவையானது வந்துட்டு இந்த பவுலில் வந்துட்டு 2 முட்டை வச்சுருக்கிறேன். ஓகேங்க. ஸோ அந்த 2 முட்டையும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் இதோட 1/2 கப் பட்டர் வந்துட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அந்த பட்டர் கவர் எப்போதுமே தூர போட்டுறாதீங்க, பிகாஸ் நம்ம அடுத்த நம்மளோட பேக்கிங் ட்ரே இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்துட்டு அதை வச்சு நல்லா வைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி கர்டெலாம் இருந்தாலும் பரவாயில்லைங்க, திருப்பி நம்ம மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுறப்போ சரியாயிடும். இதோட 3/4 கப் சுகர், கிரானுலேட்டட் சுகர் அதே பரவாயில்ல. ஃபஸ்ட் இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பனானா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பனானா ஆட் பண்ணியிருக்கேன் நான் இதில், அண்ட் அதோடைய கொஞ்சம் ஆரஞ்சோட செஸ் லைட்டாக ரொம்ப பண்ணலாம் தான் ஆரஞ்சோட செஸ் ஆட் பண்ண போகிறோம், ரொம்ப இல்லை இல்லைன்னா உங்களுக்கு. ஸோ லெமனோட செஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கசப்பு டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும்.
இதோடையே அண்ட் இதோடையே எந்த எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் இருந்தாலும் சரி, பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தாலும் சரி, மேங்கோ எசன்ஸ் என்னதுனாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதோடைய ஒரு ஹாஃப் கப் பால் இதை ஆட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சைடில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்துடலாம். ட்ரையில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இது வந்துட்டு ஃபுல்லாகவே வீட் ஃப்ளாரில் பண்ணலை, ஒரு ஒரு கப் வீட் ஃப்ளாரும் ஒரு ஹாஃப் கப் ஆல் பர்பஸ் ஃப்ளாரும் எடுத்திருக்கேன் நான். இதோடைய ஒரு பிஞ்ச் சால்ட், ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதை நம்மளோட இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஹேண்ட் மிக்சர் வச்சுட்டே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். இனி இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு நீட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளாக தான், ரொம்ப அப்படியே நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும்லாம் எதுவுமே வேண்டாம் இதில். ஓகே, ஸோ இந்த கன்சிஸ்டன்சி போதும் இதில். ஓகே, ஸோ நான் இப்போ வந்துட்டு ஒரு கப் ப்ளூபெரி எடுத்துருக்கேங்க. ஸோ நார்மலி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூபெரிஸ் வந்துட்டு என்ன ஆகுனா, எந்த ஒரு பேக்கிங் ஐட்டமில் நீங்கள் போடுறதா இருந்தாலும், ஒரு கேக் பண்ணுறதா இருந்தாலும், ப்ரெட் பண்ணுறதாலும் என்ன ஆயிடும்னா, அப்படியே ப்ளூபெரி வெயிட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்ன ஆகுனா பேக் பண்ணுறப்ப கீழே டபால்னு போயிடும். அப்போ என்ன ஆகுனா நீங்கள் கீழே உங்களோட பாட்டம் லேயர்லாம் ஃபுல்லாகவே ஒட்டி இருக்கும். அதுக்கு ஒரு குட்டி டெக்னிக் என்ன பண்ணலான்னா, மாவு இருக்கிறதுல ஐதர் ஹோல் ஆல் வீட் ஆல் பர்பஸ் ஃப்ளாரோ இல்லாட்டா வீட் ஃப்ளாரோ எதோ எடுத்து கொஞ்சம் அந்த ப்ளூபெரி மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் இதோட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஓகே, ஸோ ஸோ தட் வந்துட்டு 100% ஒட்டுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பட் ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் பாட்டம் லேயருக்கு போகாமல் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அதை டாப் லேயர்லேயும் அந்த மிடில் லேயர்லேயும் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒன்றே ஒன்று தான், நீங்கள் வந்துட்டு இந்த பேட்டர் வந்துட்டு கரெக்டாக எல்லா ப்ளூபெரிஸ்லேயும் நல்லா ஆக்சுவலாக மிக்ஸ் ஆகிருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோடைய நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலேயே கொஞ்சம் பீக்கன்ஸ் இருக்குது பாருங்கள், அது கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டுக்கிறேன். பிளாக் ரைசன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் போட்டுக்கோங்க. வேறு உங்களுக்கு எந்த நட்ஸ் போடணுமோ, உங்களுக்கு கேஷ்யூ நட்ஸ் போடணும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேறு என்னது ஆல்மண்ட்ஸ் போட்டுக்கலாம். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி பீக்கன்ஸ் மட்டும்தான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்துட்டு வைக்கிற ட்ரே. இதில் வந்து இந்த பட்டர் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கடக்கணும்னா அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பேட்டர் ஃபுல்லாக எடுத்து நம்ம ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டர் ஃபுல்லாக எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை ஈவனாட்ட ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே இன்னொரு டெக்னிக் என்ன இருக்குன்னா, நார்மலி இந்த மாதிரி ஃப்ரூட் ப்ரெட் இந்த மாதிரி இதை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுற ப்ரெட் எல்லாம் மேலோட க்ரஸ்ட் லேயர் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சுகர் கிறிஸ்டல்ஸ் இருக்கலாங்க, அதாச்சும் நம்ம கிரானுலேட்டட் சுகர் இருக்குல்ல அது கூட நீங்கள் மேலே போடலாம். இல்லாட்டா ப்ரௌன் சுகர் இருக்குல்ல அது கொஞ்சம் மேலே அப்படியே மேலே ஆப்பில் கொஞ்சம் தூவி விடலாம். ஸோ மேலே கொஞ்சம் அப்படியே நீங்கள் வந்துட்டு ட்ரிசல் பண்ணி விடலாம், அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். பட் அது வந்துட்டு நீங்கள் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் உங்களோட அவனோட டெம்பரேச்சர் எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு அவனை 350 ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்னோடய அவன் பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை இருக்கும்னா, நார்மலி நான் அந்த மாதிரி டிசல் பண்ணுறப்போ ஒரு 350 இது வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் நான் குக் பண்ண போகிறேன்.
ஸோ ஒரு கரெக்டாக 15 minutes ஆகிறப்பவே என்ன ஆயிரும்னா, நான் மேலே சுகர் கிறிஸ்டல்ஸ் போட்டிருப்போம். என்னோட அவனுக்கு ப்ராப்ளம் எப்படி இருக்கும்னா, 350 மேலே ஃபுல்லாக டார்க் கலரில் நல்ல கிறிஸ்டல் ஆயிரும், பட் உள்ளே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் நான் டைம் வந்துட்டு எனக்கு இன்னும் 5 minutes இருந்தாலும் மேலே ரொம்ப ரொம்ப கருகிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ ரொம்ப டார்க் லேயர் ஆயிரும். எனக்கு ஆக்சுவலி எனக்கு அந்த டார்க் லேயர் எனக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி நான் சுகர் கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சுகர் கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேக்கிட்டாவே அவ்வளோதான். இது அப்படியே அப்படியே உங்கள் அவனில் வச்சுட்டா போதும். ஸோ நம்ம இதை அவனில் வச்சிடலாம். 350 Fahrenheit ஃபார் 20 to 25 minutes அப்படியே அவனில் வச்சுருங்க, அவ்வளோதான். ஓகேங்க. ஸோ கேக் பேக் ஆகிற டைம்க்குள்ளாடி இந்த கேக்குக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு குட்டி ஐசிங் கிளேஸ் ரெடி பண்ணுறேன் நான். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2 tablespoons கன்ஃபெக்ஷனரி சுகர், இது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களோட நார்மல் சுகர் அந்த கிரானுலேட்டர் சுகர் இருக்குள்ள அதை நீங்கள் பவுடர் பண்ணி கூட வச்சுக்கலாம். அண்ட் அதோட கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்குறேன். அண்ட் கேக் கூட பேக் பண்ணியாச்சு, வெளியே எடுத்துட்டேன், செம்ம சூப்பராக வந்துச்சு. ஸோ இந்த கிளேஸ் மேலே ஊற்றுறப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு டூத் பிக் வச்சுட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒரு குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த கிளேஸ் மேலே ஊற்றுறப்ப என்ன ஆகுனா உள்ளே வர அது இறங்கும். ஸோ டேஸ்ட் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் கேக் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 25 minutes நல்லா நீட்டாகவே குக் ஆகிடுச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லலை, நான் பேக் பண்ணி உள்ளே வச்சோடனே ஆராதித்யா வந்துட்டு சாக்லேட் வேணும் பிம்மானாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் இருந்துச்சு, அதை அப்படியே மேலாப்பில் போட்டிருந்தேன் நான் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக. உங்களுக்கு வேணும்னா இது போட்டுக்கலாம், இது ஒரு ஆப்ஷன் தான். அண்ட் இந்த ஐசிங் கிளேஸ் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் உங்களோட கேக் கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பவே மேலாப்பில் நீங்கள் வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஐதர் நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரஷ் இருக்கும்ல அதை வச்சு பண்ணலாம், பட் சூடாக இருக்கிறப்ப சாக்லேட் அப்படியே மெல்ட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அப்படியே மேலாப்பில் அழகாக நீட்டாக எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. அண்ட் இப்போ கொஞ்சம் நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நான் கட் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ லேயர்ஸ் பார்த்தீங்களா, அந்த 4 sides லேயர்ஸ் சூப்பராக வந்துச்சு. எப்போதுமே நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறப்ப என்னாகணும், அந்த கார்னர் லேயர் இருக்குல்ல அதை எடுத்துருங்க நீங்கள். பட் டேஸ்ட் வந்துட்டு நிஜமாக அந்த லேயரில் தான் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். க்ரன்ச்சியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும், அதை விட்டுறாதீங்க எப்போதுமே. அண்ட் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு 12 to 14 pieces வந்துச்சு. இப்போ கேக் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக வந்திருக்குதுங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. அண்ட் டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் நான். ஸோ ப்ளூபெரி எல்லாம் செம்மையாக உள்ள சாஃப்டாக நல்ல சூப்பராக ஜூஸியாக குக் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குங்க. குட்டிமா நல்லா இருக்கும். அந்த கடைசியில் லெமன் அண்ட் சுகர் சிரப் கூட மேலே ஊற்றிருக்கோம்லங்க, அது சூப்பராக இருக்கு. ஸோ ஐஸ்கிரீம் இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ஒரு டாப்பிங் மாதிரி வச்சு அதை மாதிரி ட்ரெஸ் பண்ணி கூட சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு இந்த ப்ரெட் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த இந்த ப்ரெட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த குவாரண்டைனில் இந்த ப்ரெட்டோடு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.